வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு உங்களுக்கு இது பயன்படலை அப்படின்னாலும் உங்களை சார்ந்த யாருக்காச்சும் பயன்படலாம் வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஆதார் அட்டை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம நாடு முழுக்கவுமே வந்து இந்தியா முழுவதுமே சொல்லப்போனால் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுறது இந்த ஆதார் அட்டை தான் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபே வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அதற்கு ஆதார் அட்டை தான் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் வங்கி பேங்க் அக்கௌண்ட் சிம் கார்டு வாங்குறது முத கொண்டுமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்குது இப்படிப்பட்ட ஆதார் கார்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இந்திய குடிமகனின் தனித்துவ அடையாள அட்டையாக ஆதார் கார்டு விளங்கி வருகிறது அவ்வப்போது ஆதார் கார்டில் புகைப்படம் ஆகியவற்றை அப்டேட் செய்திருக்க வேண்டும் அதே போல மொபைல் எண்ணை மாற்றம் செய்தாலோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாக வெளியூர் சென்றாலோ அந்த முகவரையை கட்டாயமாக அப்டேட் செய்ய வேண்டும் அந்த வகையில் டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள் ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என என யுஐடிஏஐ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்கவில்லை எனில் அதற்கான கட்டணத்தை செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் மேலும் யுஐடிஏஐயின் இணையதள பக்கமான மை ஆதார் டாட் யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற பக்கத்தின் மூலமாகவே அப்டேட் செய்து கொள்ளலாம் முதலில் ஆதார் புதுப்பி விவரத்தை கிளிக் செய்து ஆதார் எண்ணை பதிவு செய்யவும் பின்னர் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும் அதனை பதிவு செய்து ஆவண புதுப்பிப்பு விவரத்தை கிளிக் செய்யவும் பின்னர் அடையாள அட்டை முகவரி சான்று ஆகியவற்றை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யவும் இதனை சமர்ப்பித்தும் உங்களுக்கு கோரிக்கை எண் வழங்கப்படும் இதன் மூலமாக ஆதார் புதுப்பிப்பு நிலையை கண்காணித்துக் கொள்ளலாம் அதாவது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஆதார் அட்டையுடன் நியூவாக அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ ஏன்னா ஒவ்வொரு டைம்மே நம்ம வேறு இடத்துக்கு மாறும்போது அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி வரையும் வந்துட்டு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டுங்கிறது சார்ஜின்றது யாரெல்லாம் ஆதார் வந்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலையும் அவங்களே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா சொல்லி நம்புறோம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்